மேரிட் விமனில் ஆர்கசம் இள வயதில் அடைந்த பெண்களுக்கு இந்த மாதிரி இந்த செக்ஷுவல் ஃபேண்டசி தான் ஒரு முக்கியமான ரீசன் நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி சதவீதமான ஆண் பெண் இருவருக்கும் இந்த ஃபேண்டசி இருக்கிறது உடல் ரீதியாக பார்க்கும் பொழுது இது ஒரு தவறான விஷயம் அல்ல விஞ்ஞானபூர்வமாக இது தவறான விஷயம் அல்ல இன்று எல்லா ஆண் பெண் அனைவருக்கும் இந்த செக்ஷுவல் ஃபேண்டசி இருக்கிறது என்பது யாரும் மறுக்கப்பட முடியாத உண்மை பிபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கிட்ட மருத்துவர் ஜெயராணி காமராஜ் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி செக்ஸ் ஃபேண்டசி செக்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னா என்ன மேம் ஃபேண்டசி செக்ஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் அ செக்ஸில் ஒரு டைப் கிடையாது பட் இட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் செக்ஸ் இது ஒரு கற்பனை இப்போ ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு உறவு இருக்கிறதுக்கு ரியாலிட்டிஸ் ரியலிஸ்டிக் ஆக்ட் ஆனால் இந்த ஃபேண்டசி செக்ஸ்ங்கிறது அவங்களோட இமேஜினேஷன் இப்போ ஒரு பெண் தன்னுடைய உறவுக்கு ஒரு ஒரு தூண்டுதலே வேணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இது வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கற்பனை அவங்க கற்பனையில் ஒரு உறவு முறைகளை கனவு காணுறாங்க அதை பற்றி என் அது என்னும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு பிளஷர் ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் அ ப்ளெஷர் விச் இஸ் அச்சீவ்ட் பை அ இமேஜினேஷன் இந்த இமேஜினேஷனை செக்ஷுவலோட கோர்லேட் பண்ணும்போது இது வந்து செக்ஷுவல் ஃபேன்டசின்னு சொல்கிறோம் ஆனால் உலகளவில் இதை பார்த்தா இது ஒரு தவறான விஷயம் இல்லை இது நீங்கள் வந்து உன்னுடைய திருமணத்துக்குள்ளே நீ பண்ணுற ஒரு உணர்வுபூர்வான கற்பனையோடு இருக்கிற சிந்தனையோடு சேர்ந்து பண்ணும்போது உங்களோட உறவு முறைகள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது ஒரு தவறான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி பல ஆய்வுகள் இதில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் என்னென்னா நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீதமான ஆண் பெண் இருவருக்கும் இந்த ஃபேண்டசி இருக்கிறது இந்த ஃபேண்டசிங்கிறது யாரிடமிருந்து பிரிக்கப்பட முடியாத விஷயம் இது நிறைய பேர் சொல்கிறதில்ல சொன்னால் எப்படி அடுத்த பார்ட்னரை தப்பா எடுத்துப்பாங்க அப்படின்றதுனால சொல்கிறதில்ல ஆனால் சொல்லாதது வந்து ஒரு தவறு கிடையாது இது எந்த விதத்துலையும் பாதிப்புகளையும் உருவாக்குறது இல்லைன்றது தான் பல ஆய்வுகளோட வெளிப்பாடு ஸோ இது எப்படி மேம் இது அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா இல்லை இது வந்து ஓகே தானா அந்த மாதிரியான ஒரு ஃபீல் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா கண்டிப்பாக இது வந்து ஒரு உணர்வு ரீதியாக இப்போ வந்து ஒரு கணவன் மனைவி உறவிடையே அவர்களுடைய இருவரோட உறவு இடையே வந்து நீ சிந்தனையில் இந்த மாதிரி இருந்தால் கூட உனக்கு உணர்வு ரெண்டு பேருக்கு ஒரு ப்ளஷர் வருது இந்த ஒரு சந்தோஷம் வருது ஒரு உச்சகட்டம் வருது இந்த வருவதற்கு சில வழிமுறைகள் தான் இப்போ போனோகிராஃபி பார்க்குறாங்க ஏன் பார்க்குறாங்க சில ட்ரீட்மெண்ட்டுக்கே நாங்கள் போனோகிராஃபி சொல்கிறோம் இது ஒரு தவறான விஷயம் ஆனால் இது ஒரு மருத்துவ தேவைக்காக சில நேரங்களில் இதை யூஸ்ஃபுல்லாக பிரயோஜனப்படுத்துகிறோம் அதே மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான உணர்வுகளை தூண்டுதல் இப்போ பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களோட செக்ஷுவல் அரௌசல் வருவதற்கு ஒரு காரணம் ஒரு டிசைர் ஒரு தூண்டுதல் வேணும் இந்த தூண்டுதல் ஆண் பெண் இருவருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசி ஒரு தூண்டுதலாக இருக்கலாம் இந்த தூண்டுதல் மூலமாக அவங்க உணர்வு முறையில் கொள்கிற செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இன்னும் அதிகரிக்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்கிறது இன்னும் ப்ளஷரபுளாக இருக்குது இன்னும் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது ஸோ இவர்களுடைய இதன் மூலமாக இவங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறது இவங்க பார்ட்னர்ஷிப் சந்தோஷத்தை கொடுக்குது நீ உறவு இருக்கும்போது ஏதோ ஒரு தவறான சிந்தனையோடு இருக்கிற அப்படிங்கிற விஷயத்தை யாரும் பார்க்கறதுல அல்டிமேட்டாக நீ கணவன் மனைவி உறவு கொள்ளும்பொழுது முறையாக கொள்ளும்போது இன்னும் கூட இந் சந்தோஷமாக கொடுக்கும் சில நேரங்களில் இந்த ஃபேண்டசி கணவரை ஒத்த விஷயமாக கூட இருக்கலாம் மனைவி ஒத்த விஷயமாக கூட இருக்கலாம் ஸோ அந்த வகையில் உறவு கொள்ளும் பொழுது இந்த ஃபேண்டசி என்பது ஒரு தவறான விஷயம் இல்லை ஸோ அந்த வகையில் சயின்டிஃபிக்காக இதை பார்த்தா இது தப்பான விஷயம் இல்லை ஆனால் பல நேரங்களில் நம்ம இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் ரிலீஜியஸ் பேக்ரவுண்டில் இருக்கிற வருகிற நம்ம ஒரு ஒரு சில குரூப்பான மக்களுக்கு இது ஒரு தவறான விஷயமாக தோணலாம் ஆனால் இந்த தவறான விஷயம் எந்த காரியத்திலையும் அவங்கள தவறாக வழிநடத்தாமல் அவங்க உறவு முறைகளை பலப்படுத்தினா இது ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தபோது கூட அப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த ஃபேண்டசி செக்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபர்டிலிட்டியை கூட வந்துட்டு தடுக்கிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மேலை நாடுகளில் அப்படின்னு ஸோ ஒரு டாக்டராக உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் இந்த ஃபேண்டசி வந்து ஒரு பிரச்சனைகளுக்கான ட்ரீட்மெண்ட்டாக கூட பார்க்குறோம் குறிப்பாக செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்காங்க எத்தனையோ பேர் செக்ஷுவல் டிஸ்ஸாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னோட ஒய்ஃபோட என்னால் நல்ல செக்ஸ் பண்ண முடியல இன்னும் எங்களோட எங்களோட பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப் இன்னும் ப பலப்படுத்தணும் இன்னும் எனக்கு உச்சக்கட்டங்கள் கரெக்டாக அடையலைன்னு ஒரு மனைவி இந்த மாதிரியான குறைபாடுகள் ஒரு மன கசப்புகளோட உறவு இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேண்டசி என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஆனால் இதற்கும் மேற்பட்டு இந்த விஷயங்களை வந்து சில பரிஸ் பரிசோதனைகள் மூலமாக வெஜைனால அந்த வெஜினால் கண்ட்ராக்ஷன்ஸ் அதோடய ஹீட் அதோடைய செக்ரிஷன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மாதிரி ஆணுக்கு அந்த உணர்வு பூர்வமாக தூண்டுகிற எரெக்ஷன்ஸை செட் ப்ராப்பராக மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல விதமான நவீன சயின்டிஃபிக் அப்ரோச் மூலமாகவும் இந்த சிந்தனைகளை தூண்டுற விஷயங்களை கொடுத்து அதன் மூலம் இவங்களோட எராட்டிக் அந்த ஃபேண்டசி வரும்பொழுது எவ்வளோ மாற்றங்கள் வருகிறது எவ்வளோ தூரம் அவங்க ப்ளஷரை உருவா உணர்கிறாங்க அப்படிங்கிறதும் பல ஆய்வுகள் இது ஒரு நல்ல விஷயம் இது இவங்க போய் இன்னொரு தவறான உறவுகள் இருந்து இந்த சந்தோஷத்தை பெறுவதை விட தன் உணர்வுபூர்வமான ஒரு சிந்தனையோடு தன் கணவரோடோ தன் மனைவியோட தன் பார்ட்னரோட பண்ணும்பொழுது இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அதோட அவங்க ரிலேஷன்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸை சஸ்டெய்ன் பண்ணுவதற்கும் புரொலாங் பண்ணுவதற்கும் இது ஒரு சரியான வழிமுறைன்றதுதான் பல அந்த பெரிய ஆய்வோட ஒரு முடிவுரையை சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு விஷயம் இந்த மாதிரி பொழுது அவர்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் பல பல விதமான விஷயங்களும் இரத்த அழுத்தம் சக்கரை வியாதி இது கூட குறைவாயிருக்குன்னு ஒரு ஆய்வு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பலவிதமான நல்ல விஷயங்களும் இதில் இருக்கிறது இதனால் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா மெரிட்டல் ரிலேஷன்ஷிப்பு சில நேரங்களில் இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி ஒரு ரெண்டு ரெண்டாவது மேரேஜ் பண்ணுறது வயது கூடின ஆண்கள் கூட பெண்கள் சின்ன வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இந்த விஷயங்களை சரியான முறையில் அவங்க கருத்தில் கொண்டு செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மெரிட்டல் ரிலேஷன்ஷிப் இன்ஃபிர்டிலிட்டி இதை கூட குறைக்கிறது என்பதை இது இதை ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க ஸோ இப்போது நிறைய பேர் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்ம இப்படியெல்லாம் ஒரு நிறைய மெமரிஸ்லாம் நமக்கு வருதே இது வந்து தப்பாக இருக்குமோ அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ இது மெடிக்கலாக நம்ம பார்க்கும்போது இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லைங்களா கண்டிப்பாக இதை வந்து நம்ம ரொம்ப பேசுகிறதில்ல குறிப்பாக நம்ம நாட்டு இந்திய தேசம் இந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் யாரும் இதை பற்றி பேசுகிறதில்லை பிகாஸ் நமக்கு வந்து செக்ஸ்னாலே ஒரு டேபு இது வந்து யாரும் பேசக்கூடாத விஷயம் இது வந்து ஒரு தவறான விஷயம் இது வந்து ஆண் பெண் உறவில் கணவன் மனைவிக்கு மட்டும் இருக்கணும் இது வந்து பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற பல விதமான செக்ஷுவாலிட்டி சில உரிமைகளில் நமக்கு வந்து தேவையில்லாமல் புகுத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி ஒரு சமுதாய ரீதியான விஷயம் இந்த மாதிரி ஒரு சோஷியலைசிங் வேர்ல்டில் இதை பற்றி பேசுவது தவறு ஆனால் உடல் ரீதியாக பார்க்கும் பொழுது இது ஒரு தவறான விஷயம் அல்ல விஞ்ஞானபூர்வமாக இது தவறான அல்ல இன்று எல்லா ஆண் பெண் அனைவருக்கும் இந்த செக்ஷுவல் ஃபேண்டசி இருக்கிறது என்பது யாரும் மறுக்கப்பட முடியாத உண்மை இது ஆயிரம் நூறு வருடம் கணவன் மனைவி ஒரே த தம்பதியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனிதர்களிடையே இருக்கிறதுன்றது தான் ஆய்வுகள் குறிப்பிடுகிறது ஸோ அந்த வகையில் இது ஒரு தவறான விஷயம் இல்லை இந்த மாதிரி சிந்தனைகள் எனக்கு வருது இது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தவறில்ல அதை வந்து கணவரோட ச பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த ஃபேண்டசி செக்ஸும் இப்போ போர்னோகிராஃபி பார்க்குறது ரெண்டுமே ஒன்றா எடுத்துக்க முடியுமா ஃபோனோகிராஃபிங்கிறது வேறு ஃபோனோகிராஃபிங்கிறது யூஆர் கிவிங் அ விஷுவல் ஸ்டிமிலஸ் அது விஷுவல் ஸ்டிமிலஸ் அது வந்து ஒரு எராட்டிக் விஷுவல் ஸ்டிமிலஸ் ஆனால் இது ஒரு இமேஜினேஷன் ஒவ்வொருத்தருக்கும் இந்த இமேஜினேஷன் வேறு மாதிரி இருக்கலாம் இது ஒரு ஃபிக்ஸடான ஒரு எக்ஸ்பிளேட்டிவ் மெட்டீரியலை நீங்கள் வந்து விஷுவலாக கொடுக்குறீங்க ஆனால் அது வந்து ஒரு இமேஜினேஷன் சாதாரணமாக அந்த பெண் வந்து ஒரு ஒரு ரொமான்டிக்காக கணவரோட இருக்கிற ரொமான்ஸ் அந்த கணவருக்கு அந்த ரொமான்டிக்காக பண்ண முடியலனா கூட ஷீமை இமேஜின் தட் ரொமான்ஸ் அந்த ரொமான்ஸை இமேஜின் பண்ணி அவள் கணவரோட உறவு இருக்கும்போது ஷி ஃபீல் ஹாப்பி பல நேரங்களில் இந்த மனைவி கணவன் இதை பற்றி பேசுகிறதே கிடையாது அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஃபேண்டஸியை பற்றி பேசினா மனைவி தன்னோட மனைவி இந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அதை டிஸ்கஸ் பண்ணணும் இது பண்ணுறது தவறே இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான ஆசை இருக்குது இதில் ஒரு இமேஜினேஷன் இருக்குது இதன் மாதிரி சொல்லும்போது தட் இஸ் ஏ ஹாப்பி ஃபீலிங் அதை இருவரும் ஷேர் பண்ணி அதை ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி நடந்துட்டாங்கன்னா ரொம்ப இது ஒரு நல்ல விஷயம் ஒரு நைன்டீன் நைன்டி நைனில் ஒரு ஸ்டடியில் மேரிட் விமனில் ஆர்கசம் இள வயதில் அடைந்த பெண்களுக்கு இந்த மாதிரி இந்த செக்ஷுவல் ஃபேண்டசி தான் ஒரு முக்கியமான ரீசன் இதன் மூலமாக இவங்க உச்சகட்டம் அடைவதற்கு இது முக்கியமான வழிமுறை அப்படின்னே சொல்லி இந்த ஆர்காஸ்மிக் ப்ராப்ளம் இருக்கிற பெண்களுக்கு அதாவது இந்த மாதிரி உச்சக்கட்டம் அடைய முடியல அப்படின்னு கஷ்டப்படுற பெண்களுக்கு இந்த ஃபேண்டஸியை கற்றுக் கொடுக்குறாங்க நீ இந்த மாதிரி இமேஜின் பண்ணி செக்ஸ் பண்ணு அப்போ உனக்கு இந்த உச்சக்கட்டம் வருகிறதா இதன் மூலமாக இந்த பிரச்சனை இந்த செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸை சரி செய்வதற்கு இது ஒரு யுக்தியாக எடுத்துக்கூட முறைப்படுத்துகிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த செக்ஷுவல் ஃபேண்டஸிங்கிறது ஹார்ம்லெஸ் அன்லெஸ் அதர்வைஸ் இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நிறைய பேருக்கு இது ஒரு தவறான கில்ட் மனசில் இது வந்து ஒரு தப்பு இது யாருக்கும் நம்ம துரோகம் செய்கிறோமோ நம்ம கணவருக்கு துரோகம் செய்வோம் மனைவிக்கு துரோகம் செய்கிறோமோன்ற எண்ணங்கள் இருந்தால் இது தவறான விஷயம் ஆனால் இந்த விஷயங்கள் தவறான விஷயம் அல்ல இது ஒரு உடல் ரீதியான ஒரு சிந்தனை ரீதியான விஷயம் உன்னுடைய உணர்வுபூர்வமான ஒரு செயலுக்கு இதை உங்களை இம்ப்ரூவ் பண்ணுது அந்த விதத்தில் இட்ஸ் அ குட் வே அப்படி தான் இதை வந்து சயின்டிஃபிக்காக பார்க்குறேன் ஸோ இப்போ ஒரு செக்ஷுவல் லைஃப் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேண்டஸியை பற்றி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்க முடியுமா அதுக்கான ஸ்பேஸ் இருக்கா கண்டிப்பாக இந்த ஸ்பேஸ் வரணும் உங்கள் உறவு முறைகளை ஆழப்படுத்தும் போது கணவன் மனைவி இருவர் உறவு முறைகளையும் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ இதில் வந்து இந்த செக்ஷுவல் ஃபேன்டஸியோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற தம்பதியினரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ப்ரொலாங் ஆகுதுன்னு வெஸ்டர்ன் ஸ்டடிஸ் சொல்லுது நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரி ஸ்டடி இல்லை ஏன்னா அவங்க கண்ட்ரியில் இதை பற்றி பேச முடியும் இதை பற்றி விரிவாக சொல்ல முடியும் இதை ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண முடியும் ஆனால் நம்ம கண்ட்ரியில் செக்ஸுங்கிற ஒரு டேபுன்னு இருக்கிறனால நிறைய நேரங்களில் ஒரு கணவன் இதை எப்படி எடுத்துப்பாங்க ஒரு மனைவி இதை தவறாக எடுத்துப்பாங்க மனைவி இதை பற்றி பேசினா என்ன ஒய்க்கு இவ்வளோ தெரியுதுன்னு நினைக்கலாம் ஹஸ்பண்ட் அதே மாதிரி ஹஸ்பண்டை போய் இதை எப்படி பேசுறதுன்ற தயக்கும் இந்த பெண்ணுக்கு இருக்கலாம் தனக்கு ஒரு இன்பம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறதுல கூட சில நேரம் குறைகள் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் காலகட்டங்கள் ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது இன்னும் வரலை ஆனால் ஒரு கணவன் மனைவிடம் புரிதல் நன்றாக இருந்து இதை பற்றி விரிவாக அவங்க இருவரும் டிஸ்கஸ் பண்ண முடியும்னா இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான விஷயம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல டாப்பிக்கில் நிறைய மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே நீங்கள் விரிவாக சொல்லியிருக்கீங்க மேம் ரொம்ப நன்றி நன்றி